ஹரியோ அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். நேற்று நான் கூறிய கதை அனைவருக்கும் பிடித்திருந்ததா? ஓரறிவு உள்ள எறும்பு புறாவிற்கே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது ஆறறிவு படைத்த நமக்கும் அந்த எண்ணம் தோன்ற வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நம் முன்னோர்களான சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் கொடைத்திரத்தில் சிறந்து விளங்கினர். சோழ மன்னனான பாரியை எடுத்துக்கொள்ளுங்கள். காட்டு வழியில் பயணம் செய்யும் போது தரையில் படர்ந்து கிடந்த முல்லை கொடிக்கு தன் தேரையே கொடுத்தவன். அதியமான் என்ற மன்னன் தனக்கு கிடைத்த சாவாவரம் அளிக்கக்கூடிய அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது ஔவையாருக்கு கொடுத்து உண்ண சொன்னான். ஏனென்றால் ஔவை வாழ்ந்தால் தமிழ் வாழும் என்று. அடுத்து குமணவள்ளல் என்ற மன்னன் தமிழுக்காக தன் தலையையே வெட்டி எடுத்துக் கொள்ளுமாறு புலவரிடம் கூறினான். அடுத்து வேகன் என்ற வள்ளல் மயிலுக்கு போர்வை தந்தவன். இப்படி நம் முன்னோரின் பெருமை நீண்டு கொண்டே செல்லும். இவ்வாறு கொடைத்தன்மை சிறந்து விளங்கியவர்கள் நம் முன்னோர்கள். வள்ளுவர் திருக்குறளில் காலத்தினர் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது என்கிறார். நீ செய்த உதவி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் அது இந்த உலகை விட பெரியதாகும் என்கிறார். உதவி என்பது பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அந்த உதவி இனிமையான பேச்சாக கூட இருக்கலாம். நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மருந்து மாத்திரைகளை விட ஆறுதலான கனிவான சொல்லே போதுமானது. அதை நாம் தரலாமே, நம்மால் முடியாதா என்ன? ஆதலால் மாணவர்களே, உங்கள் பெற்றோருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் உங்களால் முடிந்த சிறு சிறு உதவியை செய்து கொடுங்கள். அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று எதுவுமே இல்லை. அவ்வகையில் உதவி சிறியதாக இருந்தாலும் அதனிடமிருந்து பெறும் நன்மை மிகப்பெரியது என்ற கருத்தை விளக்கும் வகையில் நாம் நம் பாடப்பகுதியில் உள்ள செய்யுளை பார்க்கலாமா? இந்த செய்யுளை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். இவருடைய குறிப்பை பற்றி பார்க்கலாமா? வெற்றி வேர்க்கை என்னும் நூலுக்கு மற்றொரு பெயரும் உண்டு, நருந்தொகை. நருந்தொகை என்றால் நல்ல கருத்துகளின் தொகுப்பு என்று பொருள். ஆசிரியரை பற்றி பார்ப்போம். வெற்றி வேர்க்கை ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் பெயர் அதிவீரராம பாண்டியர். ஊர் கொர்க்கை. இவர் ஓர் அரசனாவார். தந்தை குலசேகர பாண்டியன். இந்நூலுக்கான வேறு பெயர் நருந்தொகை. இவர் வாழ்ந்த காலம் கிபி 16 நூற்றாண்டு. பாடலை பார்க்கலாமா? தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறு மீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்மல் யானை அணித்தேர் புறவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. திரும்பவும் படிக்கவா? தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறு மீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணுத்தேர் புறவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. இந்த பாடலுக்கான விளக்கத்தை அடுத்த காணொளியில் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.